ஐந்து ஆண்டு மாநிலங்களவை எம்பி பதவியை துறந்துவிட்டு எம்எல்ஏ பதவிக்காக ஓடி வந்தவர்தான் K.P.Munusamy என கூறியுள்ள பெங்களூரு புகழேந்தி. K.P.Munusamy சென்ற இடம் விளங்கியதே இல்லை எனவும் அவர் பழனிசாமியை தூக்கி போட்டுவிட்டு பொது செயலாளர் பதவியை பிடிப்பதற்கு திட்டமிட்டு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் முனுசாமி எங்க அட்டாக் பண்றேன்னா எம்எல்ஏ ஒரு நோட்டீஸ் கொடுங்க. ஐந்து வருட காலம் இருந்த ராஜ்யசபா எம்பியை தேவையில்லாமல் நீங்கள் தேர்தலில் நின்று அந்த எம்பியை பறிகொடுத்தது நீங்கள் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி அதிலே மேலே மிதந்து ஓபிஎஸ் என்கின்ற தலைவரால் மேலே வந்த ஒரு மனிதர் தான், நயவஞ்சகம் குணம் படைத்த ஒரு மனிதர் தான் இந்த முனுசாமி. அஞ்சு வருஷம் போச்சே சார், ஒன்று போச்சு. வாசனுக்கு ஒன்று தூக்கி கொடுத்தீங்க, அன்புமணி ராமதாஸுக்கு ஒன்று தூக்கி கொடுத்தீங்க, எத்தனை எம்பி இழந்தீங்க. இன்னைக்கு ஒரு எம்பி அண்ணன் தருமருக்கு கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவில் இவ்வளவு பெரிய பிளவு. பொதுச் செயலாளர் அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் இருக்கிறார். K.P.Munusamy போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கின்றவரை ஒருங்கிணைப்பு பேச்சுக்கே இடமில்லை. இந்த பிளவுக்கு மொத்த காரணமே K.P.Munusamy தான். அவர் எங்கு சென்றாலும் அது உருவிடாது. இந்த தமிழில் சொல்லுவாங்க, நம்ம ஊர் பக்கம் நாசமாக போயிடும்னு. அந்த வேலையை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே அவர் இருக்க வரைக்கும் எதுவுமே சேராது. அவர்கிட்டிருந்து அவர் காலை வாரிட்டு இங்கே வந்துட்டார். இப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஒருத்தர் இருக்கார். வேறு யாருமே வேணாம் எடப்பாடியை ஒழிக்கிறதுக்குன்னு சொன்னால் K.P.Munusamy தான். அவரே அரசியல் ரீதியாக ஒழிச்சிருவார்.